ஒரு உண்மையைச் சொல்வோம், உலகம் சொல்வோம், ஞானம் சொல்வோம், நலம் சொல்வோம், பால் சொல்வோம், பழம் சொல்வோம். பாம்பு பள்ளிக்கூடம், பாசம் நலக்கூடம், தாய் தலக்கூடம், தன்னிலத்தில் பிறந்தது தர்மக்கூடங்கிற ஒரு உலகம். அந்த உலகத்திலே ஒரே ஒரு ஓரக்கூடு அப்படிங்கக்கூடிய ஒரு வாழமன் அப்படிங்கக்கூடிய ஒரு பாவை, அந்த பாவையினுடைய பள்ளிக்கூடத்தை முன்னாடி ஒரு தரம் இந்த மாதிரி பாடம் படிச்சிருக்கோன்னு நினச்சிக்காதே, பள்ளிக்கூடம் வச்சுருக்கோன்னு நினச்சிக்காதே, தொழில் செஞ்சிட்ருக்கோன்னு நினச்சிக்காதே. இந்த தொழில் வந்து தோழன் பார்த்த தொழில் 90,000 கோடி, மானம் பார்த்த தொழில் மனம் கோடி, காலன் பார்த்த தொழில் களம் கோடி, கங்கை கண்ட தொழில் கடல் கோடி, காவிரியில் நிறுந்த தொழில் நீர் கோடி, நீர் கோடி நிலம் கோடி, நித்தி எல்லாம் நீதி கோடி, சித்தன் கோடி சிவன் கோடி, சிவசிவானு இருந்ததெல்லாம் சின்னான்கிற உலகமே, சிற்பந்தம்ங்கிற உலகமே உண்மை. ஒரே ஒரு நாள் இந்த உலகத்தில் நீ பிறந்தது உண்மை. ஞானம் அடைவது நலம், தாய் பெறுவது தலம், தன்னிலம் பெறுவதே தர்மம். இந்த உலகத்தில் நீ ஒரு தாயாகணும், ஒரு தமிழாகணும், ஒரு தந்தமிழ் தாளமாகணும், மந்தத்தமிழ் மாலையாகணும், கந்தத்தமிழ் காளையாகணும், கங்கத்தமிழ் கடலாகணும், காவிரி தமிழ் நீராகணும், நீர் தமிழ் நிலமாகணும், நித்தி தமிழ் நீதியாகணும், சித்தன் தமிழ் சிவனாகணும், புத்தன் தமிழ் புகழாகணும், புண்ணிய தமிழ் பூவாகணும், மான் தமிழ் மயிலாகணும், மந்திரத்தமிழ் நூலாகணும், ஆண் தமிழ் அழகாகணும், அழகு தமிழ் ஞானமாகணும், ஞானத்தமிழ் நலமாகணும், தந்தமிழ் தாயே, தமிழ் தாயினுடைய வாழ்த்தே தந்தமிழே, உன்னை நான் ஒரு தாளத்தில் வைத்து ஒரு தர்மம் கேட்கிறேன் தாயே, அந்த இடத்தில் காலம் வைத்து நான் ஒரு களம் கேட்கிறேன் தாயே, கல்வியில் வைத்து நான் ஒரு வாளம் கேட்கிறேன் தாயே, அந்த வாளத்தில் வந்த வாம்பன் வேம்பன்கிற விநாயகனை வச்சு நான் ஒரு வினயம் கேட்குறேன் தாயே. இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டோம், உண்மையை சொல்கிறோம், ஞானத்தை சொல்கிறோம், நலத்தை சொல்கிறோம், பாலத்தை சொல்கிறோம், பழக்கத்தை சொல்கிறோம், பாவத்தை சொல்கிறோம், புண்ணியத்தை சொல்கிறோன்னு சொல்லி ஏதாவது பாவப்பட்ட ஜென்மங்கள் பலம் பார்க்காது, பாசம் சொன்ன மனங்கள் நலம் பார்க்காது, காலம் கண்ட களம் கல்வி கேட்காது, ஞானம் கண்ட நலம் நலன் கேட்க மாட்டான், நந்தன் பார்த்த நாளியுக கந்தன் காவடி தூக்க மாட்டான்னு சொல்லி ஒரு சோத்தை போட்டு வச்சுட்டு, ஒரு சுண்ணாம்பு செட்டியை எடுத்து வச்சுட்டு, ஒரு மூட்டையை அவுத்து வச்சுட்டு, ஒரு முருகனை பார்த்து வச்சுட்டு, ஒரு காலத்தை கண்டு வச்சுட்டு, ஒரு கல்வி ஞானத்தை கேட்டு வச்சுட்டு, இந்த சேவல் கொடியை பார்க்கறதுக்கு செல்வநாயகனுங்கிற மனசை வச்சு, மஞ்சக்காலைங்கிற மனசுக்குள்ளே போய், வஞ்சிக்குவலைங்கிற மானத்துக்குள்ளே போய், உங்களுடைய மனதை மதிக்கின்ற மகிழ்ச்சியே மான் நூல் மயில் நூல்கிற மனசு அப்படின்னு சொல்லி எத்தனையோ நுளம் பார்த்துருக்கோம், நூல் பார்த்துருக்கோம், எத்தனையோ பாலம் பார்த்துருக்கோம், எத்தனையோ பழம் பார்த்துருக்கோம். இந்த பாவத்தை செய்கிறதுக்கும் உங்களுக்கும் ஒரு பலம் வேணும்னு கேட்குறேன். ஏன்னு கேட்டால், இது பாவம்னா பாவம்னு நினச்சிக்கிறதுக்கியா பழம்னு சொல்லியிருக்கோம். பாடத்துக்கு இந்த பாடத்தை படிக்கும்போது பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம், தொழில் செஞ்சுருக்கோம், தோற்கடிச்சிருக்கோம், ஜெயிக்க வச்சுருக்கோம், இதில் ஒரே ஒரு உண்மை இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் இதை வந்து பாவம் என்பது பலம்னு வச்சுக்கோங்க. பழம் பழம் பாசத்துக்கு 8 காலம் எண்காலம் அப்படிங்கக்கூடிய ஒரு தாய், அவள் வந்து ஒரே ஒரு ஈழமன் அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கூடு அப்படிங்கக்கூடிய ஒரு வாழக்கா அப்படிங்கிற மனசு. அவள் என்னங்க ஏனுங்க உண்ணுங்க ஊனுங்க தன்னுங்க தானுங்க தமிழுங்க தாயுங்க மண்ணுங்க மலைங்க கண்ணுங்க கலைங்க கங்கைங்க கடலுங்க காவிரிங்க நீருங்க நீருங்க நிலமுங்க நித்திங்க நீதிங்க சித்தனுங்க சிவனுங்க புத்தனுங்க புகழுங்க புண்ணியமெல்லாம் பூமிங்க. இந்த பூமியில் தான் புண்ணியமுங்க, இந்த பூமி செஞ்சதே மனசுங்க, இந்த மனசை பார்த்ததும் மகிழ்ச்சிங்க, வாழம் பார்த்தவ வாழைங்க, வாழையை சொன்னவ வேலைங்க, வேலையை சொன்னவ வினயமுங்க, வினயத்தை சொன்னவே விக்னானுங்க. குந்தகம் பார்த்தது கூத்துங்க, கூத்து பார்த்தது குடும்பம்ங்க, மந்தம் பார்த்தது மலைங்க, தந்தம் பார்த்தது தாளமுங்க, தருமம் செஞ்சவ தாயிங்க. ஆனால் இத்தனை பாடம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய தாயை பார்க்கவே, உன்னுடைய தமிழை பார்க்கவே, உன்னுடைய மானத்தை பார்க்கவே, உன்னுடைய மனசை பார்க்கவே, உன்னுடைய மகிழ்ச்சியை பார்க்கவே, உன்னுடைய மணிமாலைங்கிற மாகதம் அப்படிங்கக்கூடிய ஒரு உலகம், அதுக்குள்ளே நீ வந்து உலகமாகவே இத்தனை பாடத்தையும் மனிதன் பார்க்குறான், படிக்கிறான், கேட்குறான், கேள்வி சொல்கிறான், ஞானம் பார்க்குறான், நலத்தில் வாழ்கிறான், தாயை பார்க்குறான், தமிழெல்லாம் பேசுகிறான். இந்த பாடத்தை படிக்கவே இத்தனை பாலமும் இருக்குது, பழக்கமும் இருக்குது, பாவாடை சட்டையும் போட்டிருக்கான். சேவக்கொடி மாதிரி வச்சு விளையாடுற தொழில் சென்னான் அப்படிங்கக்கூடிய ஒன்னனன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஓட்டை, அந்த ஓட்டை 9 இருக்குதுன்னு சொன்னோம்.
அதில் ஒரு ஓட்டை ஒய்ய ஓட்டை ஒரு ஓட்டை ஓர ஓட்டை ஒரு ஓட்டை தாள ஓட்டை ஒரு ஓட்டை தன்ன ஓட்டை தொன்ன ஓட்டை தோள ஓட்டை தோற்கடித்து 90,000 கூட்டுன்னு வச்சுக்கவே. அதனால் உங்களுடைய குலதெய்வம் ஒரு இடத்துல வாழுதுன்னு சொன்னால் அது ஆமாங்க, அது அந்த ஊரில் இருக்குது, அது இந்த ஊரில் இருக்குது, அது அங்கே இருக்குது, அது இங்கே இருக்குது, அது நம்ம போய் பார்த்துருக்குறோம், அது பார்க்கவே இல்லை, அது கேட்கவே இல்லை, அது தெரியவே இல்லை, அது எங்கேயுனே தெரியலேன்னு சொல்கிறவங்களும் பாடத்தில் இருக்காங்க, பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எங்கடா இருக்குது, இங்கே எங்கடா இருக்குது, அங்கே எங்கடா இருக்குதுன்னு ஈழம் பார்ப்பாங்க. அதனால் உங்களுடைய ஈழக்கான் அப்படிங்கக்கூடிய ஒரு வயசு, உங்களுடைய மனசு, அந்த பாடம் உங்களுக்கு பழக்கமாகுமா பாசமாகுமான்னு கேட்டால் ஒரு பண்பாளங்கிற பூமி, இந்த பூமியில் ஒரு புலயம் அப்படிங்கக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்தில் நீ பிறக்கும் பொழுது உன்னுடைய தாய்மடியில் நீ பிறந்தையா அப்படின்னு கேட்டால் தெரியாது, நீ இருந்தியா அப்படின்னு பார்த்தா தெரியாது, இருக்கும்போது புரியாது, இல்லாத போது தான் தெரியும். என்ன தாய் இல்லை, தாய் இல்லை, தாய் ஏன்னு கேட்டால் உன்னுடைய தாய்மடியில் நீ தவழ்வது உன்னுடைய மனம், உன்னுடைய மனதை மதித்தது உன்னுடைய மகிழ்ச்சி. நீ உன்னுடைய பிறக்கும்போது சொல்கிற பிறந்ததுக்கு பின்னாடி பெரிய பையனானதுக்கு பின்னாடி தாயாக இருந்து தெரியும், தாப்புனாக இருந்து தெரியும், அண்ணன் தம்பியெல்லாம் ஆறாருன்னு அப்பப்போ சொல்லுவாங்க, கேட்போம். ஆனால் அதை நீ பார்த்தியானா பார்த்துக்க முடியாது, அது பழக்கமானால் தெரியாது. ஏன்னு கேட்டால் அது அப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியுமானா அந்த இடத்துல என்ன பாடமும் பழக்கத்துக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லா பாதத்துலேயும். ஆனால் ஒரு சின்ன வேலைக்காக தான் இதை சொல்கிறேன், இது எனக்குடா தேவையில்லாமல் வளரிட்டுருக்கின்னு நினச்சிக்காதே. ஏன்னு கேட்டால் நீ பிறக்கும் பொழுது உன்னுடைய தாய்மடி அப்படின்னு சொன்னோமில்லே, அந்த தாய்மடியில் ஒரு துவாரம் துளம்பாக்கப்பட்டது. துளம்பாக்கப்பட்டதுன்னா என்ன தெரியுமா, அந்த ஒரே ஒரு துவாரத்தின் வழியாகத்தான் உன்னுடைய உமிழ்நீர் நீ உறிஞ்சப்பட்ட உள்ளே ஊட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவே, ஊட்டுக்குள்ள உட்காந்து ஊட்டிக்கிட்டு இருந்தது தான் அந்த தொழில். அந்த தொழில் ஊட்டிக்கிட்டு இருந்த தொழில் தான் உள்ளிருந்து வெளியே வந்த உடனே அதை வந்து அறுத்து அடைச்சிட்டு மிச்சிருக்கிற ஓட்டையை திறந்துட்டான் அப்படின்னு சொல்லுது, சரியா? அப்போ ஒரு ஓட்டையை அடைச்சிட்டு 9 ஓட்டையை திறந்துட்டான். அப்போ என்ன நடந்துச்சு, 10 ஓட்டை இருந்திருக்குதுல உன்னோட உடம்புல, அதில் ஓய ஓட்டைங்கிற ஒரு ஓட்டை மட்டும் உலக மகா சித்தர்களினுடைய ஞான ஓட்டைன்னு பேர். அது அதுக்கு பேர் தான் தொப்புள் பெரியோ தொப்புள் கொடின்னு சொல்லுவான், சரியா? அந்த தொப்புளை சொல்கிறதுக்கு எவ்வளவு பாடம் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு நினைக்காதே. தொப்புள் வந்து தொப்புளினுடைய தோழையன் அப்படிங்கக்கூடிய மனசை வச்சு விளையாடுற ஒரு கூலியாது. அதுக்குள்ளே தான் நம்மளுடைய உடம்பு வந்து உறவாச்சு, அங்கதே உலகமாச்சு, அங்கதே பாலமாச்சு, அங்கதே பாசமாச்சு, அங்கதே வாழமாச்சு, அங்கதே வழக்கமாச்சு, அங்கதே வாழையானா, அங்கதே வாம்பன் வேம்பன்கிற விநாயகன் வந்து வேட்டையாடுனான். அந்த தொழில் செய்கிறவங்க யாருன்னே தெரியலையா, என்னதே பண்ணுறானுங்கனே புரியலையா, கட்டவரல் அளவியா கண்ணு, கால் அளவியா கையி, மால் அளவியா மனசு, பால் அளவியா பழம், பாரதம் அளவியா லோகம், இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஓட்டையை வச்சு மணஞ்சிருக்கான் பாரியே இத்த சோட்டு மனசை, எப்படா மணஞ்சான்னே தெரியலே, எவன் மணஞ்சான்னே புரியலே, எவன் கையை வச்சான், காலை வச்சான், கண்ணை வச்சான், காதை வச்சான், மூக்கை வச்சான், நாக்கை வச்சான், நடிச்சு வச்சான்னே புரியலே. ஏன்னா கண்டவன் கண் பார்க்க, காலவன் மண் பார்க்க, மன்னவன் மான் பார்க்க, உன்னவன் ஊன் பார்க்க, உலகமெல்லாம் உண்மை சொன்ன, உன்னுடைய உலகத்தில் நீ உத்து பார்த்ததே உண்மை, சுத்தம் செய்ததே துளம் அப்படிங்கக்கூடிய ஒரு வயசு. அந்த ஒரு வயசு குழந்தைக்கு உன்னை யாருன்னு கேட்டால் சொல்ல தெரியாது, நீ ஏறுதுன்னு கேட்டால் பார்க்க தெரியாது, உன்னை படின்னு சொன்னால் படிக்க தெரியாது, பள்ளிக்கூடமே போக தெரியாது, எதுன்னே தெரியாமல் கண்டவனையெல்லாம் பார்க்கு, காலையெல்லாம் கேட்கு, காசு பணமே கொடுத்தாலும் அதுக்கு என்னன்னு தெரியாது, அந்த காசை கொடுத்தாலும் தெரியாது, பணத்தை கொடுத்தாலும் தெரியாது, பாவடை கொடுத்தாலும் தெரியாது, சட்டை கொடுத்தாலும் தெரியாது, பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் தெரியாது. ஏன் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு உலகமாகிட்டு இருக்கான்னு அர்த்தம், அது யோகத்தில் இருக்குதுன்னு தம்பி, பழக்கத்துக்கு ஒரு நாள் யோகம் பண்ணாலும் அது உலகமாகிடுவான்னு அர்த்தம். அதனால் அந்த குழந்தைகள் வந்து கோபுல மாட்ட மனசை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு மான்முகில் மந்திரமியாக அங்கே தனியாக விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் தர்ம சக்கரத்தினுடைய நூல், முதல் நூல் அது. அந்த நூலை
ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து எடுத்து கொண்டு போய் வேற பக்கம் வச்சுட்டு வேற ஒரு பக்கம் இருக்கிறத கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிடுவானுங்க. இது என்னன்னு தெரியாதுன்னு நினச்சிக்காது, எல்லா மனிதனுக்கும் தெரியும்டா. அது முகமே பார்க்கலையே, மூஞ்சியவே பார்க்கலையே, அது பார்த்துக்கிட்டே இருக்குது, அது படிச்சுக்கிட்டே இருக்குது, அது சிரிச்சுக்கிட்டே இருக்குது, அது ஏட எடுத்து பார்க்குது, இடத்த எடுத்து பார்க்குது, தோலை எடுத்து பார்க்குது, தோட்டத்தை எடுத்து பார்க்குது, நல்லா தொலாவாது. பழக்கத்துக்கு அது தொட்டால் திரும்பி பார்க்கு, தொடலினா விட்டு, சத்தம் போட்டால் திரும்பு, காது கேட்கு, அதனால் அது மட்டும் திரும்பி பார்க்கு. பழக்கத்துக்கு இது மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு, மற்றதெல்லாம் பேசுறது ஆயாங்கிறது அக்காங்கிறதெல்லாம் அதை அது ஆத்தாக்கிட்டு பேசிட்டு ஆத்தாளே அப்பனே உங்கள் ஓட வீட்டுக்குள்ளே இருக்காதியோ, வெளியிட்டு இருக்கிற தாய் தகப்பே தலா, அங்கே உள்ளே இருக்கிறது ஒரு தாமரை, அதுக்குள்ளே இருக்கிறதாயா தாயின் தகப்பனே. ஆமாம், அஞ்சு காலம் பாரு, அழகு ஞானம் பாரு, தஞ்ச தாளம் பாரு, தருமன் தாயை பாரு, தாய் தண்ணியை பாரு, தருமன் தன்னிலத்தில் பாரு, மண்ணு மலையை பாரு, கண்ணு களையை பாரு, காவிரியில் நின்று பாரு. சேவல் மாதிரி வச்சு விளையாடுற கொடி தான் சேவல் கொடின்னு பேர். இந்த சேலநாகம் சென்னாகம், சேவலோடு கொடிநாகம், கொடிநாகம் கோலநாகம், கொக்கரக்கோ கோழிநாகம், வன்னிநாகம் வாழநாகம், வாழையொரு தாளநாகம், தாளநாகம் தண்ணிநாகம், தருமம் எல்லாம் தாய் நாகங்கிற ஒரு நாக்கு. அந்த நாக்கு தளம்பாடும்போது அங்கே தர்மம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அது தாய் தளத்தில் இருக்கிறா, தர்மம் நிலத்தில் இருக்குது, பூமி புண்ணியத்தில் இருக்குது, பூஜை மட்டுமே மனசில் இருக்குது. ஒருவனுக்கும் தெரியாதுன்னு நினைக்கவே வேண்டாம், இது இந்த உலகத்துக்கே தெரிந்த உண்மை. இந்த உண்மையை தேடி தேடி பார்க்குறதுக்கு உன்னுடைய உலகத்தில் உண்மை இருந்தால் பாரு, உலகம் இல்லைன்னா விட்டுட்டு. வேண்டானாலும் சொல்லலை, வேணும்னு சொல்லலை. ஏன்னு கேட்டால் இது வந்து இவ்வளவு பெரிய தொழிலை கொண்டுட்டு போய் சிம்பிளாக வச்சுருக்கான் ஐயா, சீவரக சம்பாரிச்சு மாரி ஒரே நாளில் கூட செஞ்சுட்டு போனோன்னு இருக்கான். இந்த உலகத்துலேயே ஒரே நாளில் செஞ்சுட்டு போயிட்டானாமா? என்னடா நீ கேட்டால் பாட்டு பாடிட்டு ஒருத்தி உட்காந்துருக்கியா, இவன் பைத்தியக்காரனாட பக்கத்து அடிப்பு வந்து ஒருத்தி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கியா, கடைசியில் பார்த்தவன் எழுந்திரிச்சு பாடிக்கிட்டு போயிட்டியா, இவன் பாடிக்கிட்டு உட்காந்தவே டே என்னடா நடந்தது என்னடா நடந்ததுன்னு எட்ட ஓடி இருக்கியா, கடைசியில் அவன் ஓடி போய் இடத்துல உட்காந்துட்டு உண்மையை சொல்லி உண்மையை சொல்லினே பாட்டு பாடிட்டு இருந்திருக்கியா. அப்போ தான் தெரிஞ்சுக்காமல் டேயாக ஞானம் அடைஞ்சிட்டான்னு கேட்டால் இது முற்பிறவியில் அடைந்த பலன். ஒரு நாளே பாடத்தை கேட்டுட்டு அதே நாள் பழுத்திருக்கான் ஒரு மனிதன். அவன் யாருன்னு கேட்டான், அஞ்சுகமான் அப்படிங்கக்கூடிய மனசை வச்சு விளையாண்ட ஒரு அழுக்காணி அப்படிங்கக்கூடிய மனசை வச்சு விளையாண்ட ஒரு ஞானி. ஏன் அவன் யாருன்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லை எனக்கு, அதனால் நான் அவனை மதிக்கிறதும் இல்லை, அதனால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு சொல்லலை, அவன் என்னமோ செஞ்சுட்டு போயிருக்கானுங்க எனக்கு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இந்த ஊருக்குள்ளே. இப்போ நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம அது மாதிரி ஏதாவது ஆக முடியுமா, நம்ம அது மாதிரி ஏதாவது பார்க்க முடியுமா, நம்ம அது மாதிரி ஏதாவது படிக்க முடியுமா, நாம் அது மாதிரி ஏதாவது வேலை செய்ய முடியுமா, நம்ம அது மாதிரி ஏதாவது வேட்டையாட முடியுமான்னு பார்த்தா, ஒரு தண்ணி பாம்பு இருக்குதுல்ல, அந்த தண்ணி பாம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடுன ஒரு குரங்கு மாதிரின்னு வச்சுக்கவே நம்ம மனசு, ஒரு பாம்பை பிடிச்சிக்கிட்டு ஓடுன மாதிரி ஒரு மனசு அந்த இடத்துல தவியா தவிக்குதியா, அதுவே தாளம்ங்கிற தர்மத்தை வச்சு விளையாடுறதுக்காக அந்த தண்ணிலம் பார்க்க சொன்ன ஒரு கள்ளம். அந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு புரியாமல், எண்ணத்தை படிக்க முடியாமல், ஏட்ட கிடிக்க முடியாமல், உங்களுடைய வேலைகளை செய்ய முடியாமல், ஒரு வினயமும் இல்லாமல், நம்ம வேக்கியானம் இல்லாமல் வாழ்கிறோம்லோனே தோணுமியா? ஏன்னு கேட்டால் பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, காசும் சம்பாதிக்கலை, களத்துலேயும் வாழலை, காண்டவனையும் காணாம், காட்ட சொன்னவனையும் காணாம், பாடம் படித்தவனையும் காணாம், பள்ளிக்கூடத்தையும் காணாம், தோழனையும் காணாம், தோற்கடிச்ச உறவையும் காணாம். எப்போ ஓட்டு விட்டு போனதுக்கு அப்புறம்? ஆமாய்யா, ஓட்டுக்குள்ளே உயிர் போனதுக்கு பின்னாடி எங்கே இருக்கிறியா? காட்டுக்குள்ளேயும் இல்லை, களத்துக்குள்ளேயும் இல்லை, பாடமும் இல்லை, பள்ளிக்கூடமும் இல்லை, தொழிலும் இல்லை, தோற்கடிச்ச கூடமும் இல்லை, கூத்தும் இல்லை, ஒரு குடும்பம் இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தங்கச்சி இல்லை, மாமி மச்சான் இல்லை, மல்லிகைப்பூ கூட்டம் இல்லை, கோவக்கொடி மாதிரி வச்சு வேட்டையாடின தொழில் எங்கடா போச்சு, எந்த ஊருக்கு போயிருது, எப்போ வரு, என்னைக்கு வரு, என்ன ஆரம்பிக்கணும்னு கேட்பேன். அது மாதிரி கேட்ட தொழில்கள் இன்பம் அப்படிங்கக்கூடிய மனசு. இதையை வச்சுக்கிட்டு 27,000 கோடி ஆண்டுகள் இன்பம் வாழ்ந்தது, இலகம் வாழ்ந்தது, உலகம் வாழ்ந்தது, உண்மை வாழ்ந்ததுன்னு சொல்லி ஒரு பூவை வச்சுக்கிட்டே இத்தனை புண்ணியத்தையும் பண்ணியிருக்கான் பாடுறா இந்த பூமான் அப்படிங்கக்கூடிய மனசு. அட, உன்னுடைய பூமான் அப்படிங்கக்கூடிய மனசுன்னா உங்களை ஏதாச்சும் அடையப்புடேன்னு பேசுறேன்னு நினச்சிக்காது, அடையப்புடேங்கிறது அவனுடைய மனசு.
இந்த பூ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புண்ணியம் தான் அந்த மனசு. அந்த புண்ணியத்தை வச்சு வேட்டையாடுறதுக்கு அது ஒரு பூன்னு சொல்லியிருக்கேன். என்ன பூ? காணா பூவா, கண்ணா பூவா, கொன்னா பூவா, கோணா பூவா, கொக்கரக்கோ கோழிப்பூவா, மந்த மலைப்பூவா, தந்த தலைப்பூவா, தாமரையில் நின்ன தாழப்பூவா, வண்ணியில் நின்ன வாழைப்பூவா, கண்ணியில் நின்ன காலப்பூவா, கங்கையில் நின்ன கடல் பூவா, காவிரியில் நின்ன நீர்ப்பூவா, நீரில் நின்ன நிலப்பூவா, நித்தியில் நின்ன நீதிப்பூவா, சித்தன் பார்த்த சிவன் பூவா, புத்தன் பார்த்த புகழ் பூவா, புண்ணியம் பார்த்த பூ பூமிங்கிற மனசா, அதை மதிச்சா தான் மகிழ்ச்சின்னு சொல்லியே வேட்டையாடுறானுங்க. எப்படியோ ஒரு நாளைக்கு நல்லது நடந்தால் சரிடா தம்பியே, நம்மளும் ஒரு நாளைக்கு உட்காந்து இந்த நாயத்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னு நம்ம ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லலான்னு பார்த்தே, அதுக்குள்ளே நான் ஒரு பக்கம் போக இங்கே ஒரு பக்கம் வந்து இங்கே ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று ஒரு போட்டா ஒன்று போட்டு வைக்கிறதா தான், உனக்கு ஒரு போட்டா ஒன்று போட்டு வைக்கிறதா தானே சொல்லிச்சு, என்னடா போட்டா போட்டு வைக்கிற பாப்பா அப்படின்னு, அது பொறுவாப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு போட்டு கொஞ்சம் போட்டாவெல்லாம் போட்டிருக்குதியா, அது என்னன்னு தெரியல, ஆனால் ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரியுது, ஆனால் என்ன பண்ணுதுன்னு தெரியல, ஏதோ பாடத்தை படிக்கிறோம், பள்ளிக்கூடம் வைக்கிறோம், தொழில் செய்கிறோம், தோற்கடிக்கிறோம், ஜெயிக்க வைக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் நீ நன்மையாய் வாழ்ந்தால் அங்கு நலமாகும், தாயாய் வாழ்ந்தால் தலமாகும், தன்னிலமாய் வாழ்ந்தால் தர்மமாகும். நீ வந்து பாசமாக இருந்தீங்கன்னா ஒரு பழமாவ, அந்த பாசத்துக்கு உண்டான பழக்கம் இந்த உலகத்தில் இருக்குது 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 இருக்குது. சரி, ஈட்டக்கடை இல்லை கடை இல்லை எல்லாம் தள்ள கடை, தள்ள கடை தாழ கடை தங்கம் எல்லாம் தாய கடை, தாய கடை தன்னை கடை தங்கம் எல்லாம் தண்ணி கடை, தண்ணி கடை தாழ கடை தங்கம் எல்லாம் தண்ணி, தண்ணி 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 தண்ணி. அம்மா தன்னுலகம் தாயுலகம் தங்கம் எல்லாம் தன்னுலகம், பொன்னுலகம் பூவுலகம் பூஜை எல்லாம் மண்ணுலகம், மண்ணுலகம் மானுலகம் மந்தரமே நூலுலகம் முன்னுலகம் எண்ணுலகம் உலகமெல்லாம் கானுலகம் கண்ணுலகம், கண்ணுலகம் கண்ணுலகம் கங்கையெல்லாம் கண்டவங்க கண்ணு முன்னே வந்தவங்க, மண்ணு மேலே நின்னவங்க மாலையொன்னு சொன்னவங்க, சுந்தரத்தை காட்டும்போது சூனியத்தை திறக்கும்போது முந்தான மூட்டுக்குள்ள மூட்டி வச்ச தீயுமடா, மூணு மூலம் மூட்டையடா, முப்பத்தி மூணு யுகம் மூணு நாலு காலயுகம், காலயுகம் கங்கயுகம் கங்கையெல்லாம் கண்ட யுகம், மண்ணு யுகம் மாலயுகம் மந்தரமே நூலு யுகம் பொண்ணு யுகம் பூவு யுகம் பூஜையெல்லாம் செஞ்சோமுங்க, புண்ணியத்தை பார்க்க வேணும் பூவையெல்லாம் கேட்க வேணும், மாலையொன்னு கட்ட வேணும் மந்தரத்தை சொல்ல வேணும், தாயு முன்னே தாளம் கேட்டு தர்மம் முன்னே தாயும் கேட்டு, மண்ணு முன்னே மாலை கேட்டு மந்தரமே சொல்லி கேட்டு, பொண்ணை கேட்டு பூவை கேட்டு புண்ணியமே செய்யூரமே, பூஜையெல்லாம் செய்யூரமே புண்ணியத்தை பூப்பறிக்க, மண்ணு மேலே மாலை பார்க்க மந்தரமே நூலை பார்க்க தன்னை பார்க்க தானை பார்க்க தமிழெல்லாம் தாயை பார்க்க, உன்னை பார்க்க ஊனை பார்க்க உலகமெல்லாம் உண்மை பார்க்க, உத்து பாரு உண்மை பாரு சத்தியத்தை செய்ய பாரு, மந்திரத்தை சொல்ல பாரு மாலையொன்னு கட்டி பாரு, கண்ணி 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 கண்ணி, கண்ணு மேலே கண்ணை வச்சேன் காவடியே தூக்கி வச்சேன், எந்த எண்ணையே பார்க்க வச்சேன் ஏழு மோளை கூளை கூட்டு, கூளை கூட்டு குந்தகவே கூத்துக்குள்ள நிக்கூரமே, தன்னே நன்னே நானே நின்னே நானே நின்னே நான் நன்னே நான் நன்னே நானே நின்னே நானே, அன்னமடி ஆழமடி அழகு பெத்த காளமடி, காளமடி கண்ணும்மடி கங்கையெல்லாம் காளுமடி, தண்ணிமடி தாழமடி தருமமெல்லாம் தாயுமடி, தங்கம்மடி தண்ணியடி தருமமெல்லாம் தாழமடி, தன்னே நன்னே நானே நின்னே நானே நின்னே நானே, அம்மா நான் நன்னே நானே நன்னே நான் நன்னே நானே நன்னே, கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு காவடியே தூக்கி வச்சு உன்னையும் தான் பார்க்க வச்சேன், ஊரையும் தான் கேட்க வச்சேன், சுந்தரக்க காக்கா காக்கா காக்கானே, ஐயா காக்கா கண்ணு மூக்கு கல்விஞானம் கொண்ட மூக்கு சொந்த மூக்கு சுத்த மூக்கு சுற்றி வந்து நின்னாலே சுந்தரம்யா,
உங்களுக்கு சூது மட்டும்தாயா வாழ்க்கை, சுந்தரம் மட்டுமே ஞானம், பாலன் மட்டுமே பலம், பாசம் மட்டுமே உறவு. ஒரே ஒரு உண்மை சொல்கிறதுக்கு இவ்வளவு தொழிலையும் செஞ்சு செஞ்சு தோழன் தோற்கடிக்கிறான்னு நினைக்காதீங்க. உங்களுடைய உடம்பு அப்படின்னதே மறுபடியும் பேசணும். ஏன்னு கேளு, உடம்பை ஒட்டி பார்த்தேன், ஊரொன்னை கொட்டி பார்த்தேன், குந்தகத்தை கூத்து பார்த்தேன், குலதெய்வத்தை கேட்டு பார்த்தேன். எட்டனா ஏழனா, தட்டனா தாளனா, தொட்டனா தோழனா, தோழனா தோற்கடிச்சனா, உன்னைய தோற்கடிச்சிட்டேன். அவ்வளவு. சோறு போட்டு வச்சேன், சொந்தமாக பேசி வச்சேன், ஞானத்தை கண்டு வச்சேன், நலனான நலம் பார்த்தேன், நந்தியோட நாள் பார்த்தேன், தந்தத்தோட தாள் பார்த்தேன், தாமரையில் தண்ணி பார்த்துட்டேன். அதனால் தண்ணி வந்து நமக்கு தர்மம் செய்யுதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னு கேட்டால், தாய் தர்மம் செய்கிறா, தண்ணி தர்மம் செய்யுது, தாளம் தர்மம் செய்யுது, பாலன் பலனம் செய்கிறான், பாசத்தில் உறவு செய்கிறான். இந்த உலகத்தில் ஒரே ஒரு உண்மை, ஒரே ஒரு உண்மை, ஒரே ஒரு உண்மைன்னு ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறமியா? வீட்டு விட்டு வெளியிலாம் போகலை, வீட்டுக்குள்ளே ஏதோ விளையாட்டு. வினயமெல்லாம் வீட்டுக்குள்ளே தான். காலன் கண்டு வச்சதெல்லாம் கல்வி ஞானம், கோலன் கொண்டு வச்சதே கோலப்பொடின்னு போச்சு. உங்களுக்கு கொக்கரக்கோ கோழி மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குதியா? சூடுபட்டது சுண்ணாம்பு, சுத்தம் செஞ்சது மனசு. ஒரே ஒரு தடி எடுத்துக்கிட்டு வச்சு விளையாடுற தொழில் இந்த தொழில், தானிய தொழில்னு பேர். இந்த தானிய தொழில் அப்படிங்கக்கூடிய, தன் தொழில் அப்படிங்கக்கூடிய ஒரு மனசு. அந்த தானிய தொழிலை தளம்பாட ஒரு தர்ம தேவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான். அவன் வந்து வேட்டையாடினத்தை இது மாதிரிலாம் பாட முடியும்னு நினச்சிக்கா. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு எதுக்குடா இந்த வேலை? இவனெல்லாம் எதுக்கு இந்த வேலை செய்கிறான்? பேசாமல் வீட்டுக்குள்ளே ஜோத்தை தின்ட்டு பேசாமல் உட்காந்துருக்கிறதுக்கு இல்லாமே ஏதோ ஊரை போய் பார்க்குறேன், நாட்டை போய் பார்க்குறேன், நலத்தை போய் பார்க்குறேன், பாடத்தை போய் பார்க்குறேன், பழக்கத்தை போய் பார்க்குறேன்னு பாசனத்துக்கு இத்தனை வேலையை எதுக்கிட்ட செய்கிறானுங்க? இவனுக்கெல்லாம் ஏதோ ஒரு காசு பணத்துக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறானுங்கன்னு நினச்சிக்காது. காசெல்லாம் இல்லையா? காசெல்லாம் களத்துலேயே நிற்காது. கல்வி மட்டும்தான் ஞானத்தில் நிற்கி, தாய் மட்டும்தான் தளத்தில் நிற்கி, தர்மம் மட்டும்தான் தன்னலத்தில் நிற்கி. பழக்கத்துக்கு ஏதாச்சும் 10,000 5,000 சம்பாதிக்கிறதுக்காக இந்த பாடமெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்காது. பள்ளிக்கூடத்தில் 10 பைசா வாங்க மாட்டேங்கியா? உங்களுடைய உலகத்தில் ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு இந்த பாடுபட்டுறோம்னு வச்சுக்கவே, அது நீ படித்த படிச்சுக்க படிக்கலன்னு வச்சுக்கோ, அதையும் பாடம் படித்ததே ஆகணும், பள்ளிக்கூடம் வச்சதே ஆகணும், நீ தொழில் செஞ்சதே ஆகணும், உன்னை தோற்கடிச்சதே ஆகணும், நீ ஜெயிக்க வச்சதே ஆகணுங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு வேலையில்லை. ஆனால் ஒரு வினயத்தை சொல்லி வைக்கிறதுக்காக இவ்வளோ கூத்தாடிட்டு இருக்கானு. ஏன்னா சில பேர் ஏதோ தப்பான விஷயத்துக்கு இது சொல்லி கொடுத்துருவானுங்களோன்னு கூட எனக்கு சில நேரத்தில் யோசனையெல்லாம் வருது. ஏன்னு கேளு, தப்பு தப்புனா அது தப்பும் இல்லை தாளமும் இல்லை. பழக்கத்துக்கு அது அங்கே பாரு, இங்கே பாரு, அவனை பாரு, இவனை பாரு, அது ஆட்டுக்குட்டி வருது, 2 மாட்டுக்கன்று வருது, 2 களை வருது, 2 காவடி வருதுன்னு சொல்லிட்டு எங்காச்சும் சோத்தையெல்லாம் ஆக்கி போட்டுக்கிட்டு நல்லா சொந்தமாக உட்காந்துக்கிட்டு நல்லா சுத்தம் செஞ்சுக்கிட்டு நல்லா சூற பயலுக்கு உட்காந்துக்கிட்டு சோத்தை தின்னுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அண்ணன் ஏட்ட இருக்கிற ஆம்பளை பொம்பளையெல்லாம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ சில ஆட்டமெல்லாம் போடுற ஆளுகளாமோ, பாட்டெல்லாம் போடுற ஆளுகளாமோ, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து தண்ணி போடக்கூடாது, தண்ணி போடக்கூடாது, சாராயமையோ அதில் குடிச்சிடக்கூடாது, சரியா? தண்ணி போடக்கூடாது. தளம்பாடுற தொழில் தர்ம தொழில். இந்த தொழில் செய்கிறவங்க தண்ணி போடுறவனுக்கு இந்த தொழில் ஆகவே ஆகாது. காலன் கண்டு வந்த தொழில் கல்வி ஞானம், அது மட்டும் காசு பணம் கொடுத்தா கூட வராதியா? ஒரு 9,000 10,000 பாசம் கொடுத்தா கூட வராது. பழக்கத்துக்கு எண்ணினி அப்படிங்கக்கூடிய ஒரு ஏட்டுக்குள்ளே இருக்குது இதெல்லாம். இதெல்லாம் வந்து நான் சொந்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், சுத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு வந்து இது தப்பு ரைட்டுன்னு தெரிஞ்சதுன்னா நீ என்கிட்ட திருப்பி கூட கேளு, நான் உன்னை வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். நீ திருப்பி கேட்கலாம், இது மாதிரி இல்லை, இது இப்படி இல்லை, இது இப்படி இருக்குது, இது இப்படி இல்லை, இது இப்படி இருக்குது, இது ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு கேட்கலாம். நீ கேட்குறதுக்கு உனக்கு மனசு இருக்குது. ஏன்னு கேட்டால் கேட்காமையும் இருக்க வேண்டாம், கேளு. கேட்டேன்னாதாயா பாடம் கிடைக்கும், கேட்காம விட்டுட்டால் மனசு இருக்காது. அதனால் நீங்கள் சொந்தமாக கேட்கலாம், அதனாலையெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் தண்ணி போட்டுட்டு பேசுதுன்னா நமக்கு தாளம் இல்லைன்னு சொல்லிடுவேன். தண்ணி போட்டு இந்த பாடத்தையெல்லாம் படிக்கவே கூடாது, இந்த தோழிலையெல்லாம் செய்யவே கூடாது. இந்த தோழர்களை தோற்கடிக்கிற குணங்கள் மட்டுமே உண்மையாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் பாடுங்க, படிங்க, கேளுங்க, பாசமாக இருங்க, நல்ல மனசோடு இருங்க, நல்ல மகிழ்ச்சியாக இருங்க. எங்களுடைய ஏடு உங்களுடைய உடத்தில் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் என்ன பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு தெரியாமல் வேணாலும் படிங்க, தெரிஞ்சு வேணாலும் படிங்க, தேவையான அளவுக்கு வேணுங்கிறதையெல்லாம் எடுத்துக்கோங்க, வேண்டாங்கிறதையெல்லாம் விட்டுங்க. சாமியாராட்டு உட்காந்துருக்குறோம்னு நினச்சிக்காதீங்க. சந்தம் பாடும் தொழில் சாலத்தொழில், சொந்தம் பண்ணும் தொழில் சுத்தத்தொழில்,
சுத்தம் செய்த தொழில் சுழற்சி தொழில், வாழம் பார்த்த தொழில் வழக்கத் தொழில், வாம்பன் வேம்பன்கிற வினயத் தொழிலை வினயம் அடையணும்னு சொல்லிட்டேன். அதனால் நீ வேணுங்கிறவங்க எடுத்துக்கங்க, வேண்டாதவங்க விட்டுருந்தேன். இதுக்குள்ளே ஒரு சின்ன வேலையை வந்து சொல்லலான் இருக்கேன், அதை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு மனசு இருக்குதானே தெரியல. அதனால் எப்படியோ போனால் போகட்டு, வந்தால் வருட்டுன்னு ஏதாவது பாடங்கிடம் படிப்பீங்களே என்னமோ கூட தோணுதியா. ஆனால் சரி விடுங்க, ஏதோ தப்பு இல்லாமல் பேசுகிறோம், தளம் இல்லாமல் நிற்கிறோம், காலம் இல்லாமல் பார்க்குறோம், கல்வி இல்லாமல் கேட்குறோம். ஒரு காசு பணத்துக்காக இந்த தொழில் செஞ்சுருந்தா தப்புன்னு சொல்லலாம். காசு வாங்கலே, பணம் வாங்கலே, ஒரு ரூபாய்க்கும் கூட ஓட்டை போடலே, வேட்டையாடலே, சோத்துக்கே இல்லைனாலும் சுத்தமாக இருப்போம், சுந்தரமாட்டம் இருப்போம், நல்ல மனசாக இருப்போம், நல்ல மகிழ்ச்சியாக இருப்போம், நல்ல வாழமாக இருப்போம், நல்ல வழக்கமாக இருப்போம், நல்ல வாம்பன் வேம்பன்கிற விக்னேஸ்வர கடவுளை வச்சு வினயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒரு சேவல் குடி மாரி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிற தொழில் இந்த தொழில். அதனால் வந்து சேலவா அப்படிங்கக்கூடிய வயசு, ஒரு வயசுக்கு வராத பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணுன்னு வச்சுக்கவே, அந்த 10 வயசு பொண்ணு நம்மக்கிட்ட ஒரு பாடம் படிச்சதுன்னா அந்த பொண்ணு நமக்கு ஒரு தாய் மாதிரி நம்ம நினைக்கிறேன் இல்லையா, ஒரு தாய் மாதிரி நம்ம நினைக்கிறோம். அது நம்ம பிள்ளைன்னே வச்சுக்கவே, அடுத்த பிள்ளையாயே சொல்லணும், நம்ம பிள்ளைய ஒரு 10 வயசு பிள்ளை நம்மளுடைய தாய் மாதிரி நம்ம மனசில் வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த புள்ளை தளத்தில் வந்து தர்மம் செய்யும்போது அது ஒரு தாயாகிற மனசு. அப்போ அந்த பொண்ணு தாயாகிறான்னு வச்சுக்கவே, எத்தனை வயசுலே, 6 வயசில், 10 வயசுல இல்லை இல்லையே, 19 வயசு, 19 வயசு, 21 வயசு, 31 வயசுன்னு வச்சுக்கோ, 27 வயசு வச்சுக்கோ, 25 வச்சுக்கோ, எத்தனையோ வச்சுக்கோ, ஒரு 9 வருஷம், 10 வருஷம் கழித்து பழக்கத்துக்கு ஒரு பாடம் படிக்கிறோம், ஒரு பள்ளிக்கூடம் வைக்கிறோம், அவள் ஒரு தாயாகிறான், அங்கே ஒரு தமிழ் ஆகிடுறா, பழக்கத்துக்கு அவ்வளோ ஒரு பிள்ளையை பெற்று நல்லா வளர்த்தி வாலிபம் பண்ணி களத்தில் நின்று ஜெயிக்கிறா, தோக்கிறா, எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்காள். கடைசியில் உன்னுடைய பிள்ளை ஒரு நாள் ஒரு பெரிய பாடத்தை படிச்சுட்டு பெரிய பள்ளிக்கூடம் ஆகிட்டான், பெரிய தொழில் செஞ்சிட்டான், பெரிய தோற்கடிச்சிட்டான், ஜெயிக்க வச்சுட்டான், பழக்கத்துக்கு ஒரு 9000 பணத்தை சம்பாரிச்சு வச்சுட்டாண்டி, பழக்கத்துக்கு பணக்காரண்டி அவன், அவன் 8000 கோடி சம்பாரிச்சான்னு தெரியல, பழக்கத்துக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்குதான், எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஜெயிச்சிட்டாண்டி உலகத்தை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவேன் கல்லியா? என் பிள்ளையோட பணக்காரன் சொல்லுவது பார்க்கறதுக்கு போனால் போகிறவனுக்குள்ள ஒரு 10000 கொடுத்து கொடுத்து விடுவானா? அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க, அவங்க வீட்டுக்குள்ள செலவுக்கு காசு வேணுமாச்சு, ஏன் அதெல்லாம் இருக்காது. இந்த தொழில் அப்படித்தையா, பழக்கத்துக்கு 10000 கோடி, 20000 கோடிகளும் கேட்டுறாதீங்க, 1 ரூபா கூட தரமாட்டேன். ஏன்னு என்கிட்ட இருந்தால் தானே உனக்கு கொடுக்குது, உங்ககிட்டவும் கேட்க மாட்டேன், எங்கிட்டவும் நீ கேட்கக்கூடாது சரியா? எங்கள் அம்மாவை கேட்டதில் எங்கிட்ட காசு இல்லை, காரணம் என்னென்னா கடவை பிள்ளாட்ட காசு பணத்துக்கெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லையா, நாங்கள் ஏதோ 1 ரூபா சோத்தை போட்டால் தின்னு போட்டு சுத்தமாக உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க, அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னு கேட்டால் இது வந்து 27000 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை என்கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னால், இது என்னையா நீ எந்த நேரம் பார்த்தாலும் இப்படியோ சும்மா உட்காந்துக்கிட்டு ஓட சுட்டிக்கிட்டு திட்டுற, ஏதாவது காசு யூஸ் வேணுமான்னு கேட்டால், எனக்கு எடுத்துக்கியா காசு, எனக்கு வேண்டாம் காசு பிள்ளை வேண்டாம், நீ வேணால் கருகப்பிடி சட்னியாட்டு வச்சுக்கோ அந்த காசு, எனக்கு எடுத்துக்கியா அந்த காசு கொடுக்குறேன், நீ எங்கேயோ நீ என்ன பண்ணிட்டு வந்தியோ தெரியல, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த காசு 60 நாள் கழித்து பார்த்தா அவங்க ஆட்டாங்குட்டிக்கிட்ட கொண்டு போய் போட்டுது, ஒரு ஆட்டுக்குட்டிகிட்ட ஆட்டாங்குட்டிக்கிட்ட கொண்டுட்டு போய் போட்டேன், அந்த ஆடு அந்த காசு முகந்தே போகல, ஆட ஏன்னு தெரியல, ஆடை இதுங்கடா ஆடு 27000 காசு, எங்கே இருக்குது இவ்வளவு காசு கொண்டுட்டு போய் இந்த ஆட்டுக்குட்டிகிட்ட போட்டுருக்குது, அந்த ஆடு வருது மோந்தே பார்க்க மாட்டேங்குது, முன்னக்கி பார்க்க மாட்டேங்குது, மோரை பார்க்க மாட்டேங்குது, தோலை பார்க்க மாட்டேங்குது, தோற்கடிக்குது, என்னடா ஆட்டுக்குட்டியே தோற்கடிச்சிருச்சா, சரி வீடு ஒரு ஆட்டு கண்ணு கிட்ட போட்டு பார்க்கலாமான்ட்டு ஒரு மாட்டு கண்ணு கிட்ட கொண்டு போய் போட்டே, அது மடித்து பிடிச்சி தெங்கவே மாட்டேன்ச்சு, அது போடான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுச்சு. அப்புறந்தான் பார்த்தானுங்க, இது என்னடா மாடும் தொட மாட்டேங்குது ஆடும் தொட மாட்டேங்குது, சரி ஏதாவது ஒரு நாய் தொடுமான்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஒரு நாய்கிட்ட கொண்டு போய் போட்டுது, அந்த நாய் அதை நாரத்தனமாக பார்த்துட்டு அதில் காலை தூக்கி மல்லுமான்னு பார்த்தா அது கூட செய்யல, அதை எங்கேயே காட்டுக்குள்ளே ஓடியே போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா கருகப்பிள் சட்னியாட்ட ஒரு காலக்காடு ஒன்று, வேட்டைக்கு போகும்போது ஒரு நாய் ஒன்று, செந்நாய் ஒன்று, சேவல் கொடி ஒன்று, போலக்கூடி ஒன்று, பொன்னாய் ஒன்று, பூனாய் ஒன்றுன்னு சொல்லி ஒரு 9000 ஜீவராசிகளை கொண்டு போய் அதுக்குள்ளே உள்ளு விட்டாலும் சரி, ஒரு நாய் கூட அது தொடலை, ஒரு நரி தொடலை, ஒரு பால் தொடலை, ஒரு பழம் தொடலை, பாதத்துக்கு எதுவுமே அதை தொட மாட்டேங்குதியா, அந்த காசுன்னு அதுக்கு என்னன்னே தெரியல. அப்போ
அதைய வச்சுக்கிட்டு இவன் என்ன பாடுபடுத்துறான்னு பாரியா. இந்த உலகத்துல காசு இல்லாம ஒண்ணுமே ஆகாதுங்கிறியா, களம் இல்லாம ஒண்ணுமே ஆகாதுங்கிறியா, பாடம் இல்லாம ஒண்ணுமே ஆகாதுங்கிறியா, பழுக்காம ஒண்ணுமே ஆகாதுங்கிறியா, மனசு இல்லாம ஒண்ணுமே ஆகாதுங்கிறியா, மாடு இல்லைன்னா ஆகவே ஆகாதுங்கிறியா, வேடு இல்லைன்னா ஆகவே ஆகாதுங்கிறியா, வேட்டை இல்லைன்னா ஆகவே ஆகாதுங்கிறியா, ஒண்ணுமே ஆகாது. உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. எது ஒண்ணுமே நீ செய்ய முடியாது. எது பணம் இல்லைன்னு நீ எல்லாம் பாதமே இல்லாத ஆள், நீ எதுக்காவேன்னு கேட்டியா. சரிடா, பாதம் இல்லாடி போது, மயிர் இல்லாடி போயிட்டு போது, காசு இல்லாடி போயிட்டு போது, ஏன்டா இந்த பூமியில தண்ணியை ஊத்துனா ஒரு புதையல் ஒன்று வருதாமா, அதை வேணா நீ எடுத்துக்கிறியான்னு கேட்டேன். என்னடா இது புதையடா? ஆமாடா, ஒரு புதையல் ஒன்று இருக்குதாமா ஒரு ஊருக்குள்ளே. அந்த ஊருக்குள்ள இருக்கிற புதையில வேணா நீ வேணா எடுத்துக்கிட்டு போறாச்சிட்ட, வேணா அதில் வேணா கொஞ்சம் காசு இருக்குது, வேணா எடுத்துக்கியாமா அப்படின்னு சொன்ன கேட்டி. அவன் சொல்றியா, புதையலா எங்க இருக்குது, எவ்வளவு இருக்குதுன்னா, போடா புழைக்க தெரியாதாளா இருக்கிறே, வீட்டுக்குள்ளே புதையல் இருக்குதுறான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறேன். வீட்டுக்குள்ளே புதையல் இருக்கா, என்னடா புதையல் இருக்குன்னு கேட்டியா. உங்கள் அம்மா கிட்ட கேளுறா போய் அப்படின்னு. என்னன்னு கேட்டியா, உங்கள் அம்மா கிட்ட கேளு, ஏதோ வீட்டுக்குள்ளே புதையல் வச்சுருக்கியாமா, எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுமான்னு கேளுறா தரு அப்படின்னு. என்னன்னு கேட்கும் கேட்டி, டெலே வீட்டுக்குள்ளே ஒரு புதையலும் இல்லை, ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு உட்கார வச்சு புதைச்சி போட்டாங்க, அது உங்கள் அம்மாவோட புதையல், அதுவே இருக்குதாம்மா, அது வேணுமே நீ எடுத்துக்க, வேண்டானே விட்டுட்டு போடான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இது என்னடா இப்படி பேசுகிறானுங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் நெசமாக்கு, இது என்னடா பெரிய புதையில் இருக்குங்கிறானுங்க, வேறு சாமியார் வேறு நிறைய பேர் வந்திருக்கானுங்க, ஏதோ புதையில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குங்கிறானுங்க, ஊட்ட வேற எல்லாம் பறிச்சுக்கிட்டு போனவங்களை இருக்குது, என்னடா பண்ணுறானுங்கன்னு தெரியலின்ட்டு, என்னடா புதையில் வச்சுருக்கீங்க, எங்கே வச்சுருக்கீங்க, என்னடா வச்சுருக்கீங்கன்ட்டு போய் பார்க்கலான்னு போய் அழுங்காமல் கையை கட்டிக்கிட்டு அப்படியே பக்கத்தாடி நின்று பார்த்தேன். பார்க்குறே பக்கத்தில் ஒரு பாசத்துக்கு ஒரு பையனும் கூட பக்கத்தடியில், ஏண்டான்னு பார்க்குறே, ஒன்றும் இல்லை. ஏன் அவள் காத்தா கிட்ட ஒன்றும் இல்லை, என்னடா இல்லை புதையில இல்லையாச்சு. அப்புறம் போலீஸு எதுக்கு வந்திருக்குது, சாமியார் கூட்டிகிட்டு போகத்தே எதுக்குடா, அட சாமியார் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அதான் அவங்க அம்மா புதையல் வச்சுருக்குறானா வீட்டுக்குள்ளே வச்சுருக்குதுங்கிற, அப்புறம் தோண்டலாங்கிற எடுக்கலாங்கிற புதையல் வேணுங்கிற. அப்படியா, அல்லடா அது உங்கள் அம்மாடா, அது உங்கள் அம்மா அதே புதையல். ம், என்ன பாருங்க, ஏதாச்சும் ஏதாச்சும் இருக்குதா, உயிர் இருக்குது, என்னென்னு பாருங்கடா, சோறு இருக்கு வந்து போடுங்க, அதெல்லாம் இல்லை, அவளோட ஒன்றுமையும் இல்லை, அவளை போய் பார்த்து எடுத்துக்காது. ஆடா இது நீ போய் சொல்கிற, ஆட பெத்தவோ உன்னை பொத்தவடா புதையில், அதுக்கு மேலே எதுடா உலகத்தில் இருக்கிற புதையில், உங்கள் அம்மாளுக்கு மேலே ஒரு புதையில் இந்த உலகத்துலேயே கிடையாது. ஆடா அம்மாவை மதிக்காதவே எவனை போய் மதிப்பான்னு தெரியலையே. ஆத்தாளையும் அப்பனையும் பாரு, அப்பனையும் ஆத்தாளையும் பாரு, தாயையும் தகப்பனையும் பாரு, தன்னிலத்தில் தர்மத்தை பாரு, மண்ணில் மலையை பாரு, கண்ணில் களையை பாருன்னா அதை பார்க்க மாட்டானவன். இங்கே ஏதாச்சும் புதைச்சி கிதச்சி வச்சுட்டானே, ரஞ்சி ரெண்டு குண்டை சிட்டி அது வேணால் தூக்கி திரியானு. இது மாதிரி குலகாரனுடா இந்த உலகத்தில் புதையில் புதையில் புதையல்னு தேடிக்கிட்டே திடுறானு, எதுக்கு திடுறானுங்கன்னு தெரியல, எங்கே இருக்குதுன்னு தெரியல, எவனு எடுத்தவனீங்கன்னா பார்த்தவனீங்கன்னா படித்தவனீங்கன்னா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கி, பழக்கத்துக்கு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே திரியிறானுங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் புதையல் என்பது என்னன்னு சொல்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு ஏதாச்சும் புதையல் கதையில் துளைக்கிட்டு எங்கேயும் காட்டு வாக்கள் மேட்டு வாக்கள் எங்கேயும் தெரிஞ்சிடாதீங்க, அதெல்லாம் கிடையாது. புதையல் வச்சவன் போலையன் அப்படிங்கக்கூடிய உங்களுடைய மனசு, அது ஒரு புதையல்யா, அதை போய் தோன்றதுக்கு தான் இப்போ இந்த வேலையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய மனசு ஒரு புதையல், எங்கே இருக்குது, ஒரு கோவையாக இருக்கக்கூடிய ஒரு கோவை கொடியில் இருக்குன்னு வச்சுக்கவே. ஒரு கொலையை பண்ணிட்டு போயிட்டு அந்த கொலையை மறைக்கிறானுங்கல்ல, அதில் என்ன இருக்குது, அவனுடைய உலகத்தில் அவனுடைய மனசு அதையை மதிக்குமா, மதிக்காது, மதிக்காத. கொலை பண்ணிட்டோம் கொலை பண்ணிட்டோம் கொலை பண்ணிட்டோன்னு சொல்லி சொல்லி அவனுடைய உடம்பே உயிரில்லாமல் போயிடும், அவனுடைய உலகத்துலேயே அவன் வாழாமல் போயிடுவான், அவன் பாசத்துலேயே அவன் இல்லாமல் போயிடுவான், பழக்கத்துலேயே அது நடக்காமல் போயிடும். ஏன்னா அது பாவத்தினுடைய நினம் அப்படிங்கக்கூடிய மனசு, அது அவனுடைய மனசாட்சியை அவனை அறுக்கும். இதுவே வந்து மனசு, சரியா, அது வந்து ஒரு இடத்துல புதையில இருக்கு. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவன் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. வீடுன்னு சொல்கிறது உன்னுடைய உடம்புன்னு சொல்லியிருக்கேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீ பாட்டுக்கு ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே போய் ஏதாச்சும் கள்ளக்கிள்ளையெல்லாம் பிறட்டி கையை கையெல்லாம் வச்சு கடிச்சிக்காதீங்க, அதுக்குள்ளேயெல்லாம் இருக்காது. வீடுன்னு சொல்கிறது உன்னுடைய உடம்பு, உன்னுடைய உடம்புக்குள்ள ஒரு போலை மாதிரி ஒரு பொட்டி ஒன்று இருக்கியா, அந்த பொட்டியை துறக்கிறதுக்குதே இத்தனை சோழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், எங்காச்சும் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு எங்காச்சும் போய் மாட்டிடாதீங்க, அங்கெல்லாம் இல்லை.
உன்னுடைய உடம்புக்குள்ள ஒரு பெரிய பொட்டி ஒன்று இருக்கு. அந்த பொட்டியை திறக்கிறதுக்கு ஒரு பூட்டு சாவி இதெல்லாம் இல்லை. எது பொட்டியில் பூட்டில் சாவி இல்லை. ஆனால் ஒரே ஒரு பூட்டுக்குள்ள ஒரு சாவி ஒன்று இல்லை. ஆனால் அதை திறக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு உட்காந்து முனகா 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 முனகான்னு மூட்டை கட்டினீங்கன்னா அங்கே இருந்து ஒரு சாரியார் ஒருத்தர் வருவார். வந்து சந்தம் போடுவார் அங்கே உட்காந்து. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் இருக்கிற இடத்த சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நூலில் இதையெல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தியோ. நீங்கள் ஏதாச்சும் என்னைக்கு நீ வந்து புதையல் இடத்துல வந்து விட்றாதீங்க நமக்கெல்லாம் அது தெரியாது. நான் காதை வேண்டாம் உட்காந்துருக்கிறியா கஞ்சிக்கு வழி இல்லாததுரியா இல்லைங்க நாங்கள். ஆமாம் ஆமாம் கஞ்சிக்கு வழி இல்லாத ஆளுங்க எங்கள் கிட்டவெல்லாம் ஏதாச்சும் காசு இது பற்றியெல்லாம் கேட்டுக்கிட்டு வராதிங்க. காசெல்லாம் எங்கள் கிட்ட இல்லை, சாராயம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நாங்கள்லாம் சாமியார்களே இல்லை சரியா. நாங்களே ஏதோ ஜோத்துக்கு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் ஊரில் இருக்கிற புள்ள குட்டிகளை எங்களை பார்த்து ஏன்டா இந்த புழை புழைச்சிருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து எங்களுடைய உலகம், இதெல்லாம் நாங்கள் ஒரு பாவை அவ்வளவு. எங்களுக்கு படிக்க மட்டும்தான் தெரியும், பாடவும் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு தொழில் மட்டும்தான் தெரியும், இதை தோற்கடிக்கிறது ஜெயிக்க வைக்கிறது. இந்த பாவாடை சட்டை போடுறது, பனியன் போடுறது, சட்டை போடுறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் எங்கேயோ ஒருத்தர் போனானாமா, நான் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். முந்தானத்தையும் கூட ஒரு பாடத்தில் பார்த்தேன், பள்ளிக்கூட மாட்டை வச்சுருந்தானுங்க. கடைசியில் கேட்குறேன், பள்ளிக்கூடத்தில் ஒரு பொம்பளை உட்காந்து ஒரு மீட்டிங்கில் கேட்குறாய்யா, ஐயா இந்த இடத்துல ஒரு பாடம் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு தொழில் இருக்குது, இந்த இடத்துல ஒரு தோற்கடிக்கிறது, இந்த இடத்துல ஒரு ஜெயிக்க வைக்கிது, இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்லையானு கேட்குறேன். ஆமாம் அதையவே செஞ்சுட்டு போகணும்னு சொல்கிறாமே அவை உடனே பலாயிட்டவே மாற்றிட்டியா. நான் என்னடா பரவாயில்ல புள்ள நல்லா பக்குவமாக கேட்குதுடா, ஒரு 5-6 பிள்ளைக்கு உட்காந்துக்கிட்டு ஆட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு வேட்டையெல்லாம் ஆடிக்கிட்டு பரவாயில்ல நல்ல துணிமையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு நம்ம குழந்தை பிள்ளைகளாட்ட நம்ம குழந்தைகளாட்ட இருக்குதுடான்னு பார்க்குறே. ஒரு சேவல் கொடி மாதிரி வச்சு விளையாடுற ஒரு தொழிலை தோற்கடிக்கிறான் பாரு ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு. தாடி மீசை கையில் கால் எல்லாம் பெரிய விறப்பு காட்டு பயல்களாட்ட உட்காந்துக்கிட்டு இந்த வேட்டையாடிக்கிட்டு இருக்கானுங்க. இது பாவம். தெரிஞ்சவன் கேட்டால் ஆமான்னு சொல்லு, இல்லை அல்லன்னு சொல்லு, இல்லைன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிடு. அதையும் விட்டு போட்டு தேங்காய் வியாபாரியாட பிளாட்டையவே மாற்றிட்டாய்யா. நான் இது என்ன பாடத்தில் பரவாயில்ல நம்ம பிள்ளைய ஒன்று பக்கத்தில் உட்காந்து பாடமே படித்து பிடிச்சிட்ருக்குது நல்ல பிள்ளையா போச்சுடா பரவாயில்லடா பாசத்துக்கு இந்த பிள்ளை தேங்காய் எண்ணெயாட்ட எப்படி தீவிரத்தை பருத்தி வச்சுக்கிட்டு நான் அங்கே பார்க்கட்டா இங்கே பார்க்கட்டா இங்கே போட்டுட்டுமா அங்கே இருக்கட்டுமான்னு கேட்குது. பரவாயில்ல நல்ல குழந்தைங்க மீட்டிங்கில் இருக்குதுடா நம்மளையும் 4 பேர் காப்பாற்றிக்கிட்டானுங்கடா. நம்மளோட மாதிரியே ஒரு 4 பேர் நலம் பார்த்தானுங்கன்னா 4000 கோடி பேர் நந்தன் பாடிடுவானுங்க. பழக்கத்துக்கு ஒருத்தம் வளர்த்துட்டானா இந்த உலகம் உண்மையாயிரு, அங்கே பெரிய நன்மையாயிரு, அங்கே பெரிய நலமாயிரு. அவன் ஒரு தாயாயிருவான், அவன் ஒரு தளமாயிருவான், அவன் ஒரு தன்னிலமாயிருவான், அவன் ஒரு தர்மமாயிருவான். பழக்கத்துக்கு எல்லாம் விளைஞ்சிக்கிடுவானுங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கே. கடைசியில் பொட்டி கூடையாட்ட வச்சு மூடிட்டு அங்கே ஒரு பொம்பளை உட்காந்துருக்குறா, அவன் நல்ல பொம்பளையா கெட்ட பொம்பளையான்னு தெரியலே. நான் அவளை போய் பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்பி திரும்பி வந்துட்டேனுங்கிறியான். ஏன்டா ஏன் வந்துட்டு அப்படிங்கிறே. அது என்னமோ எனக்கு தெரியலன்னா அந்த புள்ள யாரோன்னு தெரியல, என்னன்னு தெரியல, எங்கேயோ போகுது எங்கேயோ வருது, எனக்கு என்னன்னே புரியல அப்படிங்கிறியான். என்னடா விஷயம், ஏன் இப்படியெல்லாம் இருக்கீங்க, என்னடா அங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்குறேன். அது என்னமோ தெரியலன்னா அதை பார்த்தேன் எங்கள் அம்மாளாட்டவே தெரியுது நான் அப்படின்னு. இல்லை உங்கள் உண்மையிலே தானாட்டு இருக்குதுரா பாரு அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா தெரியலண்ணா அது என்னமோ போச்சு வந்துச்சு எனக்கு என்னென்னு புரியல அப்படின்ட்டியா. சரி போங்கடா என்னமோ பண்ணிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு நம்ம சோத்தை தின்னு போட்டு பேசாமல் படுத்து தூங்கி எழுந்துச்சு மறாவது நடந்துச்சு வேலைக்கு போகலாம்னு போயிட்டுருக்கிறேன். அங்கே சொல்கிறானுங்க அந்த பொம்பளது அவங்க அம்மா மாமா அவங்க அம்மாவை பார்க்காம இவன் 60 வருஷம் விட்டு போட்டு ஓடிட்டானாமாண்ணா எங்கேன்னு தெரியலையாமா. போய் எங்கேயோ பாலத்துக்கு பணங்காசு சம்பாதிக்கிறான்னு ஒரு போனவே வரவே இல்லையாம்மா. அன்னைக்கிட்டே வந்திருக்கானா, வந்தவந்தே உன்னை பார்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கேட்டிருக்கானுங்க இதெல்லாம் என்னென்னு தெரியாமல் சுற்றி தர்றானுங்க அப்படின்னு சொன்னானுங்க. அப்புறம் இது என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கானுங்கிற என்னடா விஷயம், எங்கடா போனையா எங்கடா வந்தியா எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்னடா இப்படி ஒரு நாட்டை கலைக்கிறீங்க என்னென்னு தெரியலடாங்கிறே. அது கையில் காலையெல்லாம் இல்லைன்னா அது காசு பணமெல்லாம் இல்லைன்னா அது கடவுளெல்லாம் இல்லைன்னா அது சாமியெல்லாம் இல்லைன்னா அது சந்தமெல்லாம் இல்லைன்னா அது சொந்தமெல்லாம் இல்லைன்னா அது சுத்தமெல்லாம் இல்லைன்னா அது ஒரு சூதுனா அப்படின்னு. என்னடா சூதுன்னு அது உனக்கு நான் அதை சொல்லித்தரட்டுமான்னு கேட்டேன். என்னடா சொல்கிறா அப்படின்னு கேட்டேன்.
உங்கள் அம்மா இருக்குதில்ல, உங்கள் அம்மாவோட உடம்புக்குள்ள ஒரு பொய் வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கு. அந்த பொய் வாழ்க்கையை உங்கள் அம்மா உனக்கு கொடுத்தது, நீ உங்கள் அம்மாவுக்கு கொடுக்க முடியுமானா? முடியாது, சரியா? அந்த பொய்யை உங்கள் அம்மாவுக்கு கொடுக்காம உங்கள் அப்பாவுக்கு கொடுப்பியானா அதுவும் கொடுக்க முடியாது. ஏன்? ஆமாம், ஏன் கொடுக்க முடியாது? பொய்யை ஏன்டா கொடுக்க முடியாது? உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உன்னைய வந்து பொய்யில் வைக்கலையா, பையில் வச்சாங்க, பாவத்தில் வச்சாங்க, சோளத்தில் வச்சாங்க, சொந்தத்தில் வச்சாங்க, சுத்தமாக வச்சு பாடம் பண்ணியிருக்காரு. இந்த பாடத்தை படிக்கிறதுக்கே நாங்கள் பள்ளிக்கூட வச்சுருக்கோம்னு நினச்சிட்ருக்காரு. இதெல்லாம் உனக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன்னு நினச்சிக்காதரா, எனக்கு சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய பாடத்தை நான் திருப்பி படிச்சுட்ருக்கேனுங்கிறதான் உண்மை. காரணம் என்ன, நான் ஏதாவது உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்காது. இதெல்லாம் என்னுடைய பாடம், இது என்னுடைய பழக்கம், இது என்னுடைய மனசு, இது என்னுடைய மனசம்பந்தி மகிழ்ச்சி. இது உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி, நீங்களும் சரி, இதையெல்லாம் படிக்க வேண்டாம், படிக்க வேண்டாம், படிக்க வேண்டாம், படிக்க வேண்டாம். ஏன்னு கேட்டால் இது பாவத்தினுடைய நினம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டால் இது வந்து பாசம் இல்லாத குலதெய்வத்தை வணங்காதவனுக்கு இந்த கூத்து தான் நடக்கும். குலதெய்வத்தை வணங்காதவனுக்கு கூத்து கடைசியில் கொண்டுக்கிட்டு போய் கோடி கொல்லி போடுவனுக்கு இல்லை, அப்போ கூட ஊருக்குள்ளே எவ்வளவு பணம் இருக்குதுன்னு போய் தொலாவிட்டுருக்கானே. ஆமாங்க, அடுத்தவே பாடல் போக போறியா? வீட்டுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குதுன்னு பக்கத்து வீட்டு பேர் இல்லை, மருமகள், மாமியாளுக, தொலாவரங்க, என்னடா ஆச்சு அப்படிங்கிறே, அது ஏதோ வீட்டுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி தொலாவிட்டு கலகி நிறுத்திருக்கீங்களே. அவை உலகமாகிட்டு கிடக்குறியா? அவன் வீட்டுக்குள்ளேயே இல்லை, அவை பாடம் படிச்சுட்டு இருக்கியா, அவன் பள்ளிக்கூட போயிட்டு இருக்கியா, கடைசியில் பார்த்தா மடியை வந்து தொலாவிட்டு இருக்கானுக்கு என்னடா விஷயம் அப்படிங்கிறே. அது பணம் ஏதாச்சும் இருக்கான்னு நல்ல பொலகுடா இது, பரவாயில்ல, நல்ல பாசமாக தெரிஞ்சிருக்கானுங்க. பணத்துக்கு இந்த பாடு படுறானுங்களா? இந்த நாய் என்னைக்கிடா இது திரும்பணும்னு தெரியல. பணம் படுற பால் இருக்குது பாடுறான், நம்ம மனசுனங்க கிட்ட சிக்கிக்கிட்டு அந்த பணம் பாலாக போய் மாட்டேங்குது. பாவம், பாவம், இத்தனையும் பாசம், ஒரே ஒரு பாசத்துக்கு உண்டான பையன் போய் பணம் தரான். வீட்டுக்குள்ளே எவ்வளோ வச்சுருக்கேன், எது அவர் அம்மா எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், அவங்க அப்பா எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், அதை எங்கே வச்சுருக்கேன், என்ன வச்சுருக்கேன், ஏதில் வச்சுருக்கேன், அதில் இருக்குதா, இதில் இருக்குதா, அம்மா வச்சுருக்கலாம், தங்கச்சி வச்சுருக்கலாம், தாய் வச்சுருக்கலாம்னு பாரு. தளத்தில் எவ்வளோ தளம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி தரும் இருக்கிற வாழ்க்கையில் போய் நம்ம போய் சாராயம் குடிக்காது, சந்தோஷமும் இருக்காது, பாடம் பிடிக்காது, பள்ளிக்கூடம் வைக்காது, தொழில் செய்யாது, தோற்கடிக்காது, ஜெயிக்க வைக்காது, உனக்கு ஒன்றும் வேண்டாம், சோறு வேண்டாம், தண்ணி வேண்டாம், சுத்தமாக இருக்கானுச்சுனா இறங்க கேட்பியா, போகணும்னா போகலாம், தொழில் இல்லையா? நம்ம எல்லாம் ஏதோ ஒரு பொம்பளையோடு புலஞ்சிட்டு இருக்கோண்டா தாயி, உண்மையாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுடைய உலகத்தில் உண்மையான சம்பவங்கள், உண்மையான சம்பவங்கள்லையாக ஒருத்தருக்கு சொல்லாதீங்க. இதையெல்லாம் யாரும் கேட்காதீங்க. கேட்டால் கையை கால் கடிச்சுக்குவானுங்களா தெரியுதுங்க. காசு மட்டும் இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவ்வளோ கருகப்பூ சோளையாட்டு கொண்டு போய் கொலை பண்ணி போட்டு போயிடுவானுங்க. ஏன்னு கேட்டால் தெரியாதுன்றவானுங்க, என்னென்னு கேட்டால் புரியாதுன்றவானுங்க, அவனை நான் பார்க்கவே இல்லை ஒரு மாதிரி வச்சுன்றவானுங்க. ஏன்டான்னு கேட்டால் பணம், பணம் எங்கே இருந்தாலும் பாசமாக இருப்பானுங்க, இல்லைன்னா பாசமே இருக்காது. ஏன் பாசம் அது ஊருக்கு போயிடுச்சு, ஏன் அது பாசத்துக்கு பணம் வச்சுருக்கியாவே, பணம் இருந்தால் பாசம், பணம் இல்லைன்னா ஒரு வேலை. இந்த உலகம்தான் இப்படி போயிட்டுருக்கு. இந்த உலகத்தில் பணம், 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 வேறு எதுவுமே இல்லை. எதை கேட்டாலும் தெரியும், எதை கேட்டாலும் புரியாது, என்ன பண்ணாலும் தெரியாது, என்ன செஞ்சாலும் புரியாது. ஏன்னு கேட்டால் பணம். ஆனால் எவன் பார்த்தாலும் இதுலேயே இருந்து துளைக்கிறானுங்களேடா, டே இந்த உலகம் என்னடா உலகம் இது? ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்டைக்கானா, உலகத்துக்குள் இருக்கிற நாட்டைக்கானா, பாடத்தில் இருக்கிற பழக்கத்தை காணா, பாசத்தில் இருக்கிற உறவை காணா, மண்ணில் இருந்த மலையை காணா, தண்ணியில் இருந்த தளத்தை காணா, தாமரையில் இருந்த நிலத்தை காணா, கண்ணில் இருந்த களத்தை காணா, காவடி தூக்கணும் உலகத்தை காணா, ஒரே ஒரு சொம்பில் தண்ணியை வச்சுக்கிட்டு இத்தனையும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது சாமி. ஆனால் இது என்னத்துக்காக இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டால் தெரியாது, எதுக்காக பண்ணுறீங்கன்னு கேட்டால் புரியாது, ஏன்டா பண்ணினீங்கன்னு கேட்டால் தெரியாது. கேட்டால் பணம் இல்லாமல் என்ன செய்ய, பணம் இல்லாமல் என்ன செய்ய, பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறது, அட என்ன செய்ய போகிறது, அட நம்ம நாட்டில் பணம் வைக்காதவே எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல, பணம் வச்சுருக்கிறவே எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. பழக்கத்துக்கு பணத்தை வச்சுருக்கிற 1000 கோடி ரூபாய் பணமாக வச்சுருக்கானுங்களாமா, அது ஏதோ பண்டுலேயே ஒதுக்க முடியலையாமா, பாசத்துலேயே கிடைக்க மாட்டேங்கிறாமா, அது எதுலேயுமே எழுதவும் முடியல, கணக்கில் பார்க்கவும் முடியலைங்கிறானுங்க, அவ்வளோ பணம் வேறு வச்சுருக்காங்களாமா. ஆனால் பாசத்துக்கு பாவாடை சட்டை இல்லாமல்
ஒரு நாளைக்கு பனியன் சட்டையெல்லாம் கழட்டி விட்டு தூவி கொண்டு போய் தூளம் போட்டுருவானுங்க. ஒரு நாளைக்கு கொண்டு போய் எள்ள எண்ணெய் ஊற்றி எரிச்சுட்டு வந்துடுவானுங்க. அப்போ அந்த பணம் என்ன பண்ணுவானு, அட என்ன பண்ணுது, பணம் காசு பொத்து போல தோலை தோட்டம் வாயில் வாய்க்கால் கிளவி கூத்து கூமா இதெல்லாம் என்ன பண்ணுங்கிறே, அட இதெல்லாம் என்ன பண்ணுங்கிறே, எவனோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போவியா, எவனோ ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருப்பியா, அதை நீ பார்க்க போறியா, நீ படிக்க போறியா, நீ கவனம் போறியா, நீ என்ன பார்த்துட்டு வச்சிருக்க போறிய, பழக்கத்துக்கு அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த பாடுபடுறையே உன்னுடைய பாடத்தை படிக்கிறதுக்கு ஏன் மாட்டேங்கிறீன்னே தெரியல, என்னமோ மாட்டேன் மாட்டேன்ட்டு போயிடுறானு. இதில் இருக்கிற ஆர்வம் ஒரு ரூபா சம்பாதிக்கணும்னாலும் உலகத்தையே தூக்கிட்டு வந்துடுவானுங்க. அட ஒரே ஒரு உண்மை இருக்குது, ஒரு நாளைக்கு மட்டும் உட்காந்து கேளுங்கடானே, ஒன்றே கால் மணி நேரம் நீ பாட்டுக்கு பேசிட்டு இருப்பையாவே கேப்பியா கேள்விட்டு பையன், இவன் எதை சொல்லிட்டா சொல்லிட்டு போயிட்டு பெரிய பேசாம போய் புழப்ப பாருங்கடான்னு போயிட்டே இருப்பானுங்க. இதுதான் இந்த தொழில், இந்த தொழில் செய்கிறதுக்கு தான் நாங்கள் இது போக உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோம்னு நினைக்காது. ஒரே ஒரு உண்மைக்காகவே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீ படைச்ச பணம், நீ பாடின பணம், நீ தோட்டம் பார்த்த தொழில், தோற்கடிச்ச தொழில், 90,000 கோடி வச்சு வச்சு விளையாண்ட தொழில் வேட்டை, விளையாட்டுத்தனமாக பேசாத வியாக்கியானமாக இருந்துட்டார். உன்னுடைய குலதெய்வத்தை நீ கும்பிடாமல் விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதாண்டி கூத்து இல்லாமல் போயிடுவார், மனசு இல்லாமல் போயிடுவேன், மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுவேன், நம்பி இல்லாமல் போயிடுவேன், நாள் இல்லாமல் போயிடுவேன், தந்தம் இல்லாமல் போயிடுவேன், தளம் இல்லாமல் போயிடுவேன், தாமரை இல்லாமல் போயிடுவேன், நிலம் இல்லாமல் போயிடுவேன், நிலம் இல்லாமல் போயிடுவேன், நித்தி இல்லாமல் போயிடுவேன், நீதி இல்லாமல் போயிடுவேன், சித்தன் இல்லாமல் போயிடுவேன், சிவன் இல்லாமல் போயிடுவேன். பழக்கத்துக்கு உன்னுடைய ஜீவனை பிடிச்சி பழகு, உன்னுடைய ஜீவனை சிவனாக்கி பழகு, மஞ்சனை மலையாக்கி பழகு, கஞ்சனை கலையாக்கி பழகு, காவடியை நூலாக்கி பழகு, ஆனந்தத்தை அறிவாக்கி பழகு, அமைதியை ஞானமாக்கி பழகு, தொந்தத்தை தோழனாக்கி பழகு. தோற்கடித்த தொழில் 90,000 கோடி வச்சு வச்சு விளையாண்டது வேட்டை, விளையமாக பார்த்தீங்கன்னா வெங்கனான்னு அப்படிங்கக்கூடிய மனசு, இதைய வேக்கியானமாக பார்க்காதவே எவனுமே இந்த உலகத்தில் வாழ்கிறது இல்லைங்கிறத உண்மை. அதனால் இதை எப்படி நீ எடுத்துக்குவியோ, எப்படி படிப்பியோ, எப்படி பாடுவியோ எனக்கு தெரியாது. அதுக்காக வந்து சில பிள்ளைகளுக்காக நான் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஏன் அந்த பாடத்தை தான் அந்த பிள்ளை எடுத்துக்கிட்டு இருக்கு. பழக்கத்துக்கு ஒரு பொருளை வச்சுட்டா அந்த பொருள் அதே இடத்துல இருக்கணும், அடுத்த நாள் போய் பார்த்தோம்னா அதே இடத்துல இருக்குமானே இருக்காது, ஏன்னா எவனாச்சும் ஒருத்தன் பார்த்தானா அது தூக்கி தெரியும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் இப்போ நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இந்த நிலை அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படுவதும், அடுத்தவனுடைய பொருளை அனுபவிப்பதும், அடுத்தவனுடைய மனசை அலக்களிப்பதும், அடுத்தவனுடைய ஆட்டத்தை அலக்குவதும், இதுதான் உங்களுடைய அறிவு, வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீயே உன்னைய நீ பாரு, என்னைய நான் பார்த்துக்கோ, தன்னைய தான் பாரு, தமிழை தாய் பாரு, கண்ணை களை பாரு, கங்கையில் கடலை பாரு, காவிரியில் நின்று பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை செய், அதை விட்டு போட்டு தேவையில்லாத வேலைகளெல்லாம் செஞ்சு, ஏதாவது தேம்பாக எடுத்து நக்கின மாதிரி இனிக்குதா இனிக்கலையானெல்லாம் தெரியாது, ஏதாவது தவறான விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாதீங்கம்மா. உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு நீ வந்து நல்லா பாடம் படிச்சு கொடுங்க, பள்ளிக்கூடம் வச்சு கொடுங்க, ஒரு தாயாக இருங்க, ஒரு தமிழாக இருங்க, ஒரு தந்தமிழுங்க, தாளத்தில் நில்லுங்க, ஏதாவது தண்ணி கிண்ணி போட்டுட்டு பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இது நாங்கள்லாம் வந்து தண்ணி போடுற ஆளுகள் இல்லை, தளம் பாடுற ஆளுகளும் இல்லை, பழக்கத்துக்கு ஒரு தந்தமிழுங்கிற ஒரு தாய் சொன்ன பாடம் இது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா எண்ணத்தினுடைய அலைகள், ஏனத்தினுடைய குணங்கள், இது கூத்தங்குளம்ங்கிற கோயில், ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயம் இது. இந்த ஒரே ஒரு குடும்பத்தில் நடந்த விஷயம் இது. நான் ஒரு 7 ரூபாய்க்கு பணத்தை வாங்கிட்டு ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு பணத்தை கொண்டுட்டு போய் ஒரு பொம்பளை கையில் கொடுத்து போட்டு வந்துட்டே அவள் வச்சிருக்கிறாயே அந்த பணத்தை, அந்த பணத்தை அலமோதுறானுக்கு இத்தனை நாய் எதுக்குன்னு தெரியல, இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. ஆனால் இப்படி வச்சுக்கிட்டுருக்கிற பொருள் உங்கள் அம்மா வந்து ஒரு அடுப்பு கடியில் ஒரு குண்டாவில் போட்டு மூடி உள்ளே வச்சுட்டாலாமாடா அதை போய் எடுத்துக்கிட்டான்னு சொன்னதுக்கு இத்தனை தொழில் செய்கிறானுங்க இவங்க எப்படுறான்னு சொல்லலாம். ஏதோ தப்பு பண்ணுறீங்களோ ரைட் பண்ணுறீங்களோ தெரியலதாயி, ஏதோ பாசமாக இருங்க, நல்லா மனசோடு இருங்க, நல்லா மகிழ்ச்சியாக இருங்க, நல்லா மந்திரத்தை சொல்லுங்க, நல்லா ஞானத்துக்கு வாங்க, நல்லா நலத்துக்கு போங்க, தாயை பாருங்கள், தமிழை பாருங்கள், தந்தமிழுங்கிற தாளத்தில் நல்லுங்க, நல்லா போய் நின்று தர்மம் செய்யுங்கதாயி, உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டுக்கிறேன், உங்களுடைய அழகு அமைதிக்கு போகட்டும், ஞானத்துக்கு போகட்டும்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து அன்பாக பாசமாக இருங்க, பழக்கத்துக்கு பணம் காசு வேணுந்தே, அதுக்காக வேணும் வேணும்னு வேண்டாதையெல்லாம் வேட்டையடிக்கிட்டு, தெரியாதையெல்லாம் தொழில் செஞ்சுக்கிட்டு, தோற்கடிச்சுக்கிட்டு எத்தனை காலத்துக்கும் வாழ்ந்தாலும் இந்த காலத்தில் கல்வி ஞானம் மட்டுமே உண்மை, மற்றதெல்லாம் ஊமை, பேச முடியாது, சரியா?
நல்லா பாசமாக இருங்க, நல்ல பழக்கமாக இருங்க, நல்ல தமிழ் பேசுங்க, நல்ல தந்தைங்கிற தாளத்தில் இருந்து தமிழ். உங்களுடைய வாழ்க்கை வாழவே 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 வாழ் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சரி. நீ நாளைக்கு 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 நீ நாளைக்கு